மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சில நாட்களுக்கு முன்பு சுவாசத்தொற்று பிரச்சனையால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் சேர்ந்த சீதாராம் யெச்சூரிக்கு உடல்நிலை மேலும் மோசமானதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இருந்தும் முன்னேற்றம் இல்லாததால் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. செயற்கை சுவாச உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பிற கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்பினருடன் ஆலோசனை செய்தார். கொடிசியாவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் கோவையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். GST தொடங்கி பல்வேறு நிதி விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் பேசிய விஷயங்கள் நாடு முழுக்க விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் நிர்மலா சீதாராமனிடம் நேற்று கேள்வி கேட்கும் போது, எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், உங்க பக்கத்தில் உள்ள MLA வானதி சீனிவாசன் ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர், அவங்க வரும்போதெல்லாம் சண்டை போடுறாங்க, எங்க GST பில்ல பார்த்து சண்டை போடுறாங்க, அந்த அம்மா கடைக்கு வந்தால் பில்லை பார்த்து கேட்பாங்க, ஸ்வீட்டுக்கு 5% GST உள்ளது, அதற்கு இன்புட் உள்ளது, உணவிற்கு 5% GST, அதற்கு இன்புட் கிடையாது, காரத்திற்கு 5% GST உள்ளது, பேக்கரியில் பிரெட் பன் தவிர எல்லாவற்றுக்கும் 28% வரி உள்ளது, இந்த அம்மா வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க, அதன் பின் காபி சாப்பிடுவாங்க, எல்லாவற்றுக்கும் வேறு வேறு GST, ஸ்வீட்டிற்கு 5% GST, காரத்திற்கு 12% வரி என்றால் சண்டை போடுவாங்க. ஒரே பில்லில் ஒரு குடும்பத்திற்கு வேறு வேறு GST போட முடியவில்லை. ஒரே பில்லில் வேறு வேறு பொருட்களுக்கு வேறு வேறு GST போட மிஷன் திணறுகிறது. இதை பார்த்து கஸ்டமர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். பண்ணுக்கு ஒரு GST, உள்ளே இருக்கும் கிரீமுக்கு ஒரு GST வைத்துள்ளனர். கஸ்டமர்கள், நீ பண்ணு கொடு, நானே கிரீமை வைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். கணினியே திணறுது. GST அலுவலர்கள் குழம்புகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே இன்புட் தான், ஒரே கிச்சன் தான், ஆனால் வேறு வேறு GST. அதிகாரிகள் குழம்புகிறார்கள். அவர்களால் கூட கணக்கு எடுக்க முடியவில்லை என்று அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி ஊஞ்சப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கி உரையாற்றினார். விழா முடிந்து கிளம்பும் போது திருமண மண்டபத்திற்கு அருகே உள்ள பொதுமக்களின் வீட்டிற்கே சென்று பாஜக சேர்ந்தவைக்காக உறுப்பினர் அட்டையை வீட்டின் திண்ணையில் அமர்ந்து வழங்கினார். பின்னர் அங்கிருந்து கிளம்பும் போது அருண்சந்திரன் என்ற பட்டதாரி இளைஞர் நிர்மலா சீதாராமனிடம் செல்போன் உதிரி பாகமான செமி கண்டக்டர் என்ற உதிரி பாகத்தை வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆவேசமடைந்த நிர்மலா சீதாராமன் அந்த இளைஞரிடம், இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள குறிப்புகளை படித்து தெரிந்து கொண்டு அதன்பின் டெல்லி வந்து சந்தித்து நேரடியாக விவாதம் செய்து கொள்ளலாம், அதற்கு நான் தயார் என்று அந்த இளைஞரிடம் தெரிவித்தார். மீண்டும் அந்த இளைஞர் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க முற்பட்டார். இதனால் கோபமடைந்த நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என எச்சரித்தார். அதன் பிறகு அருண்சந்திரனிடம் இவ்வாறு கேள்வி கேட்கக்கூடாது என பாஜகவினர் எச்சரித்தனர். இதையடுத்து போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் காவல்துறையின் பல்வேறு உளவு பிரிவு சார்ந்த போலீசார் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். இதனையடுத்து அந்த இளைஞரை போலீசார் ஒரு மணி நேரம் கழித்து விடுவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கடந்த வாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் MPயுமான ராகுல் ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த மாநில உரிமை பறித்து விட்டதாகவும், முதல் முறையாக ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதாக கூறினார். மேலும் துணைநிலை கவர்னர் தான் ஜம்மு காஷ்மீரை இயக்குவதாகவும், இங்கு கவர்னர் மூலமாக மன்னராட்சி நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வளங்கள், செல்வங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் வெளியாட்களுக்கே வழங்கப்படுவதாகவும், இதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, ராகுல் ரகசிய கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி, கடந்த 5 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்று 75% அதிகமான மக்கள் கூறவில்லை எனில் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிக சதவீத வாக்குகள் ஜம்மு காஷ்மீரில் பதிவானது. கடந்த 35 ஆண்டுகள் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த முறைதான் 58.46% மக்கள் வாக்களித்துள்ளனர். பாகிஸ்தானின் உள்ளடி வேலைகளை மக்கள் நன்கு புரிந்து கொண்டனர். இனி இந்தியாவுடன் தான் தங்களின் எதிர்காலம் என்று அவர்களுக்கு தெளிவு கிடைத்திருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டுகின்றன. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக பள்ளத்தாக்கு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டாகியுள்ளது என கூறினார். தமிழகத்தில் மதுவிலக்கு வருமா என்பது குறித்து அமைச்சர் முத்துசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம், டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எல்லளவும் விருப்பமில்லை, டாஸ்மாக் கடைகளை என்றாவது ஒரு நாள் மூட வேண்டும் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறார், ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் என்ன ஒரு சூழல் உருவாகும் என எல்லோருக்கும் தெரியும், இங்குள்ள சூழலை பொறுத்துதான் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும், எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம், ஒரே நாளில் உத்தரவு போட்டு மதுக்கடைகளை மூடிவிடலாம், உடனடியாக மூடினால் என்ன நடக்கும் என்பதை ஆராய்ந்துதான் நடவடிக்கை எடுக்க முடியும், 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது கொடுக்க கூடாது என்று ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அவர்களுடைய கொள்கை ரீதியான முடிவிற்காக மாநாடு நடத்துகிறார்கள். இது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் என்பது அல்ல.
கல்யாணத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், எதிரிகளுக்கு கொடுத்தான் அழைப்பு விடுக்கிறோம், பிசிக மாநாட்டில் அதிமுக பங்கேற்கலாம் என பொதுவான அழைப்பை தான் திருமாவளவர் விடுத்துள்ளார். முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் தமிழகத்தில் நடப்பவற்றை தொடர்ந்து கவனித்து வருகிறார் என முத்துசாமி கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.